குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்ச ஸ்லைம் மிக்சிங் காம்படிஷன் தான் நடக்க போகுது. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்லைம்ஸ், கிளிட்டர் எல்லாமே இருக்குது. உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஸ்லைம் மிக்ஸ் பண்ணுங்கள். யாரோடது ஆர்ட் மாதிரி அழகாக வருதோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த க்ரீன் கலர் ஸ்லைம் யூஸ் பண்ணால் அது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இந்த க்ரீன் கலர் ஸ்லைம் எடுத்து பவுலில் போட்டு அதில் கோல்டன் கிளிட்டர் மிக்ஸ் பண்ணால் ரொம்ப ஆர்ட் மாதிரி அழகாக வரும்னு நினைக்கிறேன். ஸ்லைம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது, தொட்டு பார்க்குற கூட ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சரி, இந்த கிளிட்டர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த க்ரீனும் கோல்டும் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே விட்டுடலாமா? பாதி க்ரீன் பாதி கோல்டுன்னு பார்க்கறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இல்லை, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அச்சோ, ஃபுல்லாக கிளிட்டராக ஒட்டிக்கிச்சே, க்ரீனே தெரியலையே போச்சு. கொஞ்சம் கூட க்ரீன் கலரே தெரியல, ஃபுல்லாக கோல்டன் கலர் கிளிட்டராக தான் தெரியுது. சரி, இதுவும் ஒரு டிசைனாக அழகாக தான் இருக்குது, அப்படியே வச்சிடலாம். இதுக்கு மேலே இது எதுவும் பண்ண வேண்டாம். டிம்பிள் யூஸ் பண்ணது என்ன கலர்னு கூட தெரியல, அந்த அளவு கிளிட்டர் பவுடர் கொட்டி வச்சிருக்கா. நம்ம க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். ப்ளூ கலர் ஸ்லைம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ப்ளூ கலர் ஸ்லைமில் இந்த பிங்க் கலர் கிளிட்டர் லைட்டாக அப்படியே டிப் பண்ணோம்னா அதோட பேக் சைடில் மட்டும் கிளிட்டர் ஒட்டி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்தது என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? அடுத்தது எல்லோ கலர் ஸ்லைம் எடுத்துட்டு அது ஒரு லேயர் மாதிரி இந்த மாதிரி ப்ளூ கலர் பக்கத்தில் வச்சிடலாம். ப்ளூவும் எல்லோவும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அடுத்தது இந்த ரெட் கலர் எடுத்துக்கலாம். ஸோ ப்ளூ, எல்லோ அண்ட் ரெட் பார்க்கறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக ஆர்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி த்ரீ லேயர்ஸ் வைக்கும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஆர்ட் மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும். இன்னைக்கு எப்படியும் நான் தான் வின் பண்ண போகிறேன். வாவ், மேம் சொன்ன மாதிரியே ஆர்ட் மாதிரி பண்ணிட்டா ரோஸ். எப்படியும் இன்னைக்கு ரோஸ் தான் வின் பண்ணுவா. நம்ம இன்னைக்கு ரோஸை விட பெட்டராக பண்ணணும். எப்பவுமே அவ தான் வின் பண்ணுவாளா, ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கா. நம்ம இந்த க்ரீன் கலர் ஸ்லைம் எடுத்து அது ஒரு லேயர் போட்டுடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது, இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, ரொம்ப சாஃப்டாக இருக்கே. அடுத்தது ஆரஞ்சு கலர். ஆக்சுவலி க்ரீன் பக்கத்தில் ஆரஞ்சு வச்சா அதுவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம என்ன கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். டார்க் பக்கத்தில் எப்போவுமே லைட் வைக்கணும், அப்போ தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, இதுவும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. அடுத்தது ப்ளூ எடுத்துக்கலாம். ப்ளூ எப்போவுமே எது பக்கத்தில் வச்சாலும் ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்கும். ப்ளூவும் சூப்பராக ஸ்ட்ரெச் ஆகுது. இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம வின் பண்ணி ரோஸ் மூஞ்சியில் கறியை பூசிடணும். எப்போவுமே அவ தான் வின் பண்ணி பீத்திக்கிறா. ஓகே, க்ரீன், ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ இந்த மாதிரி விரல் வச்சு பண்ணுறக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி கிளிட்டர் பவுடர் எடுத்து கீழே மட்டும் ஒரு லேயர் போட்டோம்னா வித் கிளிட்டர் வித்தவுட் கிளிட்டர்னு ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டைம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சூப்பராக பண்ணியிருக்கீங்களே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டிம்பிளோடதுலேருந்து வரலாம். சிங்கிள் கலரில் இருக்குமா, ஆனால் மற்றபடிக்கு நல்லா தான் இருக்குது. எடுத்து பார்த்தா எப்படி இருக்குது? ஆ, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது ரோஸ், பயங்கர அட்ராக்டிவாக இருக்குமா. பின்னாடி கூட ரொம்ப ஆர்ட் மாதிரி இருக்குது, ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கே. ஓகே, அடுத்தது பிங்கி எப்படி பண்ணியிருக்கா? வாவ், பிங்கி ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி இருக்குது. எப்பவும் போல் மூணு பேர் பண்ணினதும் ரொம்ப நல்லா இருக்குது, பட் இன்னைக்கோட வின்னர் பிங்கி தான். எல்லோரும் கை தட்டுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்னிங் ரோஜா, பப்ளு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டைம் மிஷினில் தப்பான வருஷத்துக்கு போய் காட்டுவாசிங்க கிட்ட மாட்டி எப்படி கஷ்டப்படுறாங்கங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஸோ மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோவில் தான் கிவ் அவே க்வெஸ்டின் இருக்குது. அந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.